நாள் ஏப்ரல் 25ஆம் தேதி 2022 சுப கிருது வருடம் சித்திரை மாதம் 12ஆம் தேதி விட்டம் நட்சத்திரம் கும்பராசி தசமி திதி தேய்பிறை புனர்பூசம் நட்சத்திரத்துக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம் சிறிதளவு காலையில் தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிட்டீங்கன்னா இன்றைய நாள் முழுவதும் நல்லாயிருக்கும். ராகு காலம் காலை 7:30 9 வரை இருக்கிறது. யமகண்டம் காலை 10:30 வரை இருக்கிறது. குளிகை மதியம் 1:30 3 வரை இருக்கிறது. சுபஹோரைகள் அப்படின்னு சொன்னோன்னா காலையில் 6:00 to 7:00 வரையும் 2:00 to 4:30 வரையும் 9:00 to 12:00 வரையும் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான சுப விசேஷமான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மேஷ ராசி நண்பர்களுக்கு வேறு மதம் வேறு இனம் வேறு பாஷை பேசக்கூடிய நபர்கள் இவங்க மூலிமா உங்களுக்கு பெரிய ஒரு லாபம் ஏற்படும்னு சொல்லலாம். அவங்க மூலிமா ஒரு பெரிய ஒரு காரியத்தை சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை. சில பேருக்கு திடீர்னு ப்ரமோஷன் தூக்கி கொடுத்துருவாங்க. அந்தளவுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய அமோகமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறோம். ரிஷபராசி நண்பர்களுக்கு வேலைன்னு வந்துட்டால் நீங்கள் வெள்ளக்காரன். உண்மையாகவே வேறு பாஷை பேசக்கூடிய நபர்கள் மூலிமா உங்களுக்கு நல்லது நடக்கும். தொழிலில் பெரிய ஒரு அந்தஸ்து ஒரு கௌரவம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கப்பெறக்கூடிய அமோகமான ஒரு நாள். எதிர்பார்க்காத கௌரவம் இதெல்லாம் தேடி வரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும்னு சொல்லலாம். எல்லாத்துலேயும் வெற்றி எதுலேயும் வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. தொழிலில் மிதுன ராசி நண்பர்களுக்கு லக்ஷ்மி நரசிம்மசுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் இன்றைய நாள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கிறது. உங்கள் வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறும். ரொம்ப நாளாக காத்துட்டு இருப்பீங்க ஒரு நல்ல தகவலுக்காக, அது இன்றைய நாள் உங்களுக்கு வரும். நிறையா பேர் லாங் ட்ராவல் பண்ணுவீங்க, தூர பயணங்கள் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறதுன்னு சொன்னால் நல்ல விஷயங்கள் ஏராளமாக நடைபெறும். கடகராசி நண்பர்களுக்கு ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் ட்ரை பண்ணீங்க, அந்த விஷயம் வந்து சொதப்போம். மற்றவங்களுக்காக ஒரு சூப்பரான ஆளுங்க அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க, ஆனால் அவரே உங்களுக்கு லாஸ்ட்டில் பிரச்சனை பண்ணி விட்டு போயிடுவார். அதனால் நீங்கள் ஒரு அவமானத்துக்குரியாகக்கூடிய வாய்ப்புகள். வண்டி வாகனங்களில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வதோமுகம் நிருசிம்ஹம் பீஷணம் மிருத்யும் 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 நமாம் யகம் அப்படிங்கக்கூடிய அந்த சோஸ்திரத்தை பட்டனம் பண்ணோன்னா கேட்டிங்கன்னா கூட தெரியல சார் ரொம்ப பெருசாக இருக்குன்னா, ஓம் லக்ஷ்மி நாரசிம்ஹாஜ நமஹா அப்படிங்கக்கூடிய சோஸ்திரத்தை உங்களால் அட்லீஸ்ட் ஒரு 11 தடவை மனசார நீங்கள் வந்து ஜபிச்சுட்டு போனலாம். இன்றைய நாள் உங்களுக்கு பெரிய அளவுக்கு நன்மை தரும். சிம்மராசி நண்பர்களுக்கு பயங்கரமான கோபம் வரும். உங்கள் மனைவிக்கு உங்கள் கணவருக்கு பயங்கர கோபம் வரும். கணவன் மனைவிக்குள்ளே ஒரு இடிப்பு நடக்கும், அதுக்கப்புறம் சரியாயிடும். நீங்கள் பார்க்கக்கூடிய வெளியுறவு நண்பர்கள் மூலமா நிறைய பணம் சம்பாதிக்கலாம், நிறைய பொது போக்குவரத்து நடக்கும், நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும், பிஸ்னஸ் அபிவிருத்தி அடையக்கூடிய ஒரு அருமையான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. வீட்டில் மட்டும் கொஞ்சம் பார்த்து அடக்க ஒட்டக்கமாக இருங்க, இல்லைன்னா பிரச்சனையாகக்கூடிய நாளாக இருக்குது. கன்னிராசி நண்பர்களுக்கு எதாக இருந்தாலும் நீங்கள் தான் ஜெயிக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு முடிவில் இருப்பீங்க. அதுலேருந்து நீங்கள் பின் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது, கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. ஆனால் ஒரு ஒரு விஷயத்துலையுமே ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஜெயிக்கணும்னு சொல்லலாம். அவ்வளோ ஈஸியான வெற்றியாக உங்களுக்கு இருக்காது. உங்கள் மைண்ட் லெவலில் ஆஃப் பண்ணுறதுக்காக நிறைய பேர் சுற்றுவாங்க வேலையில், ரொம்ப கவனமாக இருக்கணும். வீட்டில் ஒரு விதமான ஈகோ கிளாஷ் நடைபெறும். நீயா நானாங்கிற ஒரு போட்டி உணர்வுகள், ஒரு விதமான ஈகோ கிளாஷ்லாம் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நேரம்னு சொல்லலாம். துலாம் ராசி நண்பர்களுக்கு காதல் கைகூடக்கூடிய நாள். தர்மத்துக்குட்பட்ட காதலாக இருந்தால் நல்லபடியாக நடக்கும். நிறையா பேர் இப்போ வந்து லிவ் இன் ரிலேஷன்ஷிப்லாம் பேசுகிறாங்க, அது எந்த அளவுக்கு ஸ்லாகியத்தை கொடுக்கும்னு தெரியல. ஏன்னா எப்படியும் வந்து இந்த உலகம் அடுத்த லெவலுக்கு போயின்ட்டுருக்கு. கலியுகத்தில் நிறையா விஷயங்கள் மாற்றம் கொடுத்துட்டுருக்கு. அது ஒரு ஒரு கண்ட்ரீஸில் லீகலாக இருக்குது, ஒரு ஒரு கண்ட்ரீஸில் வந்து அது லீகல் இவங்களே ஆக்கிடுவாங்க போல் இருக்கு. அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த விஷயங்கள்லாம் இன்றைய நாள் கொஞ்சம் நன்னாவே ஓடக்கூடிய நாளாக இருக்குது. நெகட்டிவாக இருந்தாலும் இதுதான் உண்மை. பல பேர் கல்யாணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் நடக்கும். திடீர் பண உதவிகள் கிடைக்கும். திடீர்னு 10 பேர் சம்மந்தமில்லாத ஆள்கள் வந்து நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு வந்து நிற்பாங்க. அது எதுக்கு வந்து நிற்கிறாங்கன்னு கடவுளுக்கு தான் தெரியும்.
இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஒரு கலந்த கலவையாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் மாறும் சொல்லும். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு கனமான பண வரவு வரும். அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் சம்பந்தப்பட்ட சாதனங்களில் வாங்கக்கூடிய அம்சங்கள். உறவினர்களில் யாரார் ஒரு நெகட்டிவான விஷயம் நடக்கலாம், அதனால் நீங்கள் போயிட்டு வருவீங்க அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஒன்று தாத்தாவாக இருக்கலாம், இல்லை பாட்டியாக இருக்கலாம், சித்தி ரிலேஷன்ஷிப்பில் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி விஷயங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அந்த இடத்துல திடீர்னு ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கும், ஒரு பணம் கிடைக்கும், ஒரு பொருளாதாரம் கிடைக்கும், ஒரு பெரிய விஷயத்தை பற்றி பேசுவீங்க, அது உடனே நடைபெறும். இவன் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமோகமான ஒரு நாளாக இன்றைய நாள் மாறும்னு சொல்லலாம். தனுசு ராசி நண்பர்களுக்கு மன நிம்மதி, மனசு மனசை சார்ந்த எண்ண ஓட்டங்கள், திடீர் பண வரவுகள், ஆன்லைன் மூலியமாக நிறைய விஷயங்கள் வெற்றி பெறும்னு சொல்லலாம். எல்லாத்துலேயும் வெற்றி பெறும். மனசில் கற்பனை திறன் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும். எல்லாத்துலேயும் வெற்றி பெறக்கூடிய நல்ல நாளாக இருந்தாலும் வண்டி வாகனங்களில் கவனமாக போகணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். மகர ராசி நண்பர்களுக்கு பண உதவிகள் கேட்ட உடனே கிடைக்கும். பயங்கரமாக ஒரு ஒரு விஷயத்தையும் பேசி மற்றவங்களை கன்வின்ஸ் பண்ணக்கூடிய எபிலிட்டி, எல்லாத்தையும் வெற்றி பெறக்கூடிய ஒரு அம்சம் இருக்கிறது. அதே மாதிரி நீங்கள் மனசில் நினச்ச விஷயம் அப்படியே நடக்கும். யாரை வேணால் எதிர்க்கலாம், யானை வேணால் ஜெயிக்கலாம். பணத்துக்காக எதை வேணால் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. குடும்பத்தில் மட்டும் கொஞ்சம் அந்யோன்யம் தேவை, தயவுசெய்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், கொஞ்சம் கொஞ்சம் டைம் ஒதுக்குங்க வீட்டுக்காக, இல்லைனா அதன் மூலியமாக பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். கும்பராசி நண்பர்களுக்கு மன ஒற்றுமை, முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி இந்த நாள் பேசி முடிவெடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. ஒரு சில பேர் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். புது வண்டி வாங்குவீங்க, ஒரு முக்கியமான விஷயத்தை ஆரம்பிக்க போகிறீங்க, உங்கள் பர்ஃபெக்டாக பிளான் பண்ணக்கூடிய ஒரு குறிக்கோள் நிறைவேறக்கூடிய அமோகமான ஒரு நாளாக இந்த நாள் இருக்க போகிறது. மீனராசி நண்பர்களுக்கு தேவையற்ற செலவுகள், வீண் விரயங்கள், ஒரே அடியாக ஏமாறக்கூடிய வாய்ப்புகள், கால் சம்பந்தப்பட்ட மூட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மருத்துவ செலவுகள், இது எல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எல்லா விஷயத்தையும் நன்னாக இருந்தாலுமே கொஞ்சம் கவனம் அதிகமாக தேவைப்படக்கூடிய ஒரு நாள்னு சொல்லலாம். லக்ஷ்மி நரசிம்மசுவாமியின் வழிபாடு இன்றைய நாள் உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். இன்றைய நாள் எல்லா ராசி நண்பர்களுக்குமே நீங்கள் நினைத்தது நினைத்தபடியே நன்றாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து, சமஸ்தசன் மங்களாணி, பவந்த்ரோண குண்பந்தோ ததாஸ்து. நன்றி.